பெருங்குளத்தூர் மேம்பாலத்தில் ஒரு பகுதி ரயில்வே தண்டவாளத்தை கடக்கும் விதமாக இருவழி சாலையும் அமைக்கப்பட்ட மேம்பாலத்தை அமைச்சர் தாமு அன்பரசன் திறந்து வைத்தார். பெருங்குளத்தூரில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் விதமாக 155 கோடி மதிப்பீட்டில் பிரம்மாண்ட மேம்பாலம் கட்டப்பட்டு வருகின்றது. இதில் வண்டலூரிலிருந்து தாம்பரம் மார்க்கமாக செல்லும் விதமான மேம்பாலம் ஏற்கனவே திறக்கப்பட்ட நிலையில் தற்போது அந்த மேம்பாலத்தை இணைக்கும் விதமாக ரயில்வே தண்டவாளத்தை கடக்கும் 24 கோடி மதிப்புள்ள ரயில்வே மேம்பாலத்தை குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து முதல் பயணம் செய்தார். தாம்பரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா, செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் ராகுல்நாத், தாம்பரம் மாநகராட்சி மேயர் வசந்தகுமாரி, துணை மேயர் ஜி காமராஜ், ஆணையாளர் அழகு மீனா ஆகியோர் மேம்பால திறப்பு விழாவில் பங்கேற்றனர். இந்த மேம்பாலம் திறக்கப்பட்டதால் பேக்கின்கரணை, பெருங்குளத்தூர், மேற்கு தாம்பரம், முடிச்சூர் ஆகிய பகுதிக்கு ஜிஎஸ்டி சாலையிலிருந்து செல்லவும், அதேபோல ஜிஎஸ்டி சாலை மேம்பாலத்தில் சேரும் விதமாக இந்த புதிய ரயில்வே மேம்பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. அதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் தாமு அன்பரசன், கடந்த ஆண்டு நம்முடைய தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தாம்பரம் வண்டலூருக்கு இடையே தேசிய நெடுஞ்சாலையில் ரூபாய் 155 கோடி ரூபாய் மதிப்பில் ஒரு பாலத்தை திறந்து வைத்தார்கள். அந்த பாலத்திற்கு இணைப்பு பாலமாக இன்றைய தினம் பழைய பெருங்குளத்தூர் மேம்பாலம் 24 கோடி 80 லட்சம் ரூபாய் மதிப்பில் இன்றைக்கு இந்த பாலம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் பழைய பெருங்குளத்தூர், முடிச்சூர், படப்பை, எஸ்ஆர் நகர், பீர்க்கங்கரணை போன்ற பகுதியில் இருக்கிற மக்கள் அதுக்கு முன்னே இந்த ரயில்வே கட்டினாலே எவ்வளோ சிரமப்பட்டாங்க உங்களுக்கு தெரியும். அந்த சிரமத்தை போக்குவதற்காகத்தான் இந்த பாலம் இன்றைக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. இதில் ஒரு நாளைக்கு 30,000-30,000 மேற்பட்ட வாகனங்கள் செல்லக்கூடிய அளவிற்கு பொதுமக்களுக்கு பயன்படும். இது வந்து விரைந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை, போக்குவரத்துக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். இந்த பாலத்தினால் வந்து நெடுஞ்சாலையில் இருக்கிற போக்குவரத்து மிக குறைந்த அளவில் அது போக்குவரத்து பிரச்சனை தீரும். ஆக இது 2006-2011 திட்டமிட்டு அமைக்கப்பட்ட பாலம், போன 10 வருஷமாக கடப்பில் போட்டார்கள். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்ததற்கு பிறகு வேகப்படுத்தி கட்டி முடிக்கப்பட்டு இன்றைக்கி மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் 2006-2011 தான் இன்றைக்கி நம்ம காஞ்சிபுரம் மாவட்டம், அதுக்கு முன்னே செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் எல்லா மேம்பாலங்களையும் போட்டது திமுக ஆட்சியில் தான் எல்லா பாலமும். அது குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் நம்ம வண்டலூர் மேம்பாலம், சிங்கப்பெருமா கோயில் மேம்பாலம், அதே மாதிரி மாடம்பாக்கத்து, அதை கூடுவாஞ்சேரியிலேருந்து மாடம்பாக்கத்துக்கு போகிற மேம்பாலம், கூரப்பாக்கத்துக்கு உள்ளே போகிற மேம்பாலம், காஞ்சிபுரத்துலேருந்து தாம்பரம் மேம்பாலம், இது செங்கற்பட்டிலேருந்து ஸ்ரீகர திருக்கைகுன்றம் போகிற ராட்டினங்கிணறு மேம்பாலம், அதே போலவே செங்கற்பட்டுக்கு ஹைவேஸ் ரோட்டிலேருந்து செங்கற்பட்டு உள்ளே போகிற மேம்பாலம், மதுராந்தக மேம்பாலம், மதுராந்தகத்துலேருந்து சூனாம்பேடுக்கு போகிற மேம்பாலம், குரம்பேட்டை மேம்பாலம், இவ்வளோ பாலத்தையும் 2006-2011 திமுக ஆட்சியில் தான் போடப்பட்டது. இந்த பாலம் அப்போவே 2006-2011 போட வேண்டும் என்று முடிவு எடுக்கப்பட்டு திட்டங்கள் திட்டப்பட்டது. கடந்த ஆட்சியில் போடப்படாத காரணத்தினால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்ததற்கு பிறகு மக்களின் கோரிக்கையை ஏற்று இன்றைக்கு விரைவுபடுத்தி இந்த பாலம் மிகச்சிறப்பாக அமையப்பட்டு இன்றைக்கு அனைவருடைய நல்வாழ்த்துக்களோடு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று நான் தெரிவித்துக்கிறேன். இப்போ அந்த பாலம் வந்து டிசம்பர் மாதம் திறந்துடுவோம். அந்த பக்கம் போகிறது திமுக ஆட்சியில் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டங்களில் எண்ணிலடங்கா மேம்பாலங்களை கட்டி வாகன ஓட்டிகளின் நேரத்தையும் போக்குவரத்து நெரிசலையும் குறைத்துள்ளோம் என்றார். இது போன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.